அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. மார்க்கத்தின் அடிப்படையில் கோகோ கோலா கம்பெனியில் வேலை பார்ப்பது ஹராமா ஹலாலா? இன்னும் எங்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதியில் உள்ள மக்கள், இன்னும் நான் கேள்விப்பட்ட வரை, இந்த கோகோ கோலா கம்பெனியில் உள்ள குளிர்பானத்தில், அதாவது நச்சுப் பொருட்கள், இந்த குளிர்பானம் மக்களுக்கு வந்து இது தீங்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் என்னதுன்னா, அந்த கோகோ கோலா கம்பெனியில் வேலை செய்கின்ற ஊழியர்கள் வந்து இதை பற்றி என்ன கருத்து கூறுறாங்கன்னா, இது வந்து பெப்சி கம்பெனி மாதிரி தான், இது வந்து எனது மக்களுக்கு எந்த விதமான கேடையோ தீங்கையோ ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுவோம். அந்த சகோதரியுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், கொக்கோ கோலாவுடைய நிறுவனத்தில் பணியாற்றலாமா? சில பேர் பணியாற்றலாம் என்றும் சில பேர் பணியாற்றக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் அதற்கான காரணங்களை சொல்கிறார்கள் என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதல் விஷயமாக தெரிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த கொக்கோ கோலாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை நாம் எதுக்கு எடுத்தோம்? நாம் மட்டும் இல்லாமல் பெரும்பாலான முஸ்லீம் நாடுகளில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் உள்ள முஸ்லீம்கள்லாம் அந்த நிலைப்பாடை எடுத்தாங்க. எதுக்கு எடுத்தாங்க என்று கேட்டால், கொக்கோ கோலாங்கிற அந்த பானம் ஹராமு என்ற கோணத்திற்காக வேண்டி எடுக்கலை. எதுக்கு எடுத்தாங்கன்னு கேட்டால், அமெரிக்காவுடைய அடக்குமுறை அத்துமீறல் அதிகமாக இருந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் வந்து கொத்து குண்டுகளை போட்டு மக்களை வந்து நினைஞ்சான், லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறான், நிராயுத பாணிகளாக இருந்த மக்களை ஈராக் நாட்டை நிர்மூலமாக்குகிறான், இப்படியான அநியாயத்தை இஸ்ரேலுக்கு துணை செய்கிறான் எல்லா வகையிலையும். இந்த நாட்டினுடைய அதை எதிர்த்து நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம போய் சண்டை போட முடியுமா? அப்போ இதெல்லாம் செய்வதற்கு அவனுடைய நம்மளால் இயன்ற அளவுக்கு அவனுடைய பொருளாதாரத்தை குறைக்கிறதுங்கிற ஒரு நடவடிக்கை நம்ம எடுக்கலாம். எடுப்பதாக இருந்தால் அமெரிக்காவுடைய பொருள்கள்லாம் நம்ம புறக்கணித்தோம் என்று சொன்னால் அவனுடைய வருவாய் இழப்பு ஏற்படும். வருவாய் இழப்பு ஏற்படும் பொழுது கொஞ்சம் ஆட்டம் போடுறது குறையும். நம்மளுடைய நம்மளால் காட்ட முடிஞ்ச ஒரு அதிருப்தி வெறுப்பு என்பதற்காக அந்த முடிவை எடுத்தாங்க. அது கொக்கோ கோலாவுக்காக எடுத்த முடிவு அல்ல. ஆரம்பத்தில் எடுத்தது எதுக்கு எடுக்குதுன்னு சொன்னால், அமெரிக்க பொருளுக்காகத்தான் எடுத்தது. அப்போ கொக்கோ கோலா அதுக்கு அப்படி சொன்ன பிரச்சாரம் என்னவா மாறிடுச்சின்னு சொன்னால், கொக்கோ கோலாவுக்கு மட்டுமான தான் மாறி போச்சு. கொக்கோ கோலாவே குடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு அக்வாஃபினா கிண்ணில் தண்ணீரை குடிக்கிறான் மேடையிலேயே. ரெண்டு ஒன்று தான், ரெண்டு ஒரே கம்பெனி தான். அக்வாஃபினாங்கிறது கின்லேங்கிறது அந்த அவங்களுடைய நிறுவனம் சார்ந்த அமெரிக்க கம்பெனி தான். அப்போ அமெரிக்கா பொருளை புறக்கணிங்க என்பதற்காக எடுத்த ஒரு முடிவை ஒரு தனியார் நடத்துகிற கொக்கோ கோலாவில் அவ்வளோ சுருக்கி போட்டாங்க. அப்போ இது அமெரிக்கா அது போக என்ன செய்கிறாங்கன்னுட்டு, அவர் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லோரும் லேப்டாப்பு கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்துவீங்க, அதுக்கு மாற்றாக லினக்ஸ் போன்ற ஓஎஸ்லாம் இருக்கிறது, அதை நம்ம பயன்படுத்தாமல் அந்த விண்டோஸ் தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. விண்டோஸ் யாருடையது? ஒவ்வொரு சிஸ்டம் வாங்கும்பொழுது அந்த விண்டோஸுக்காக எவ்வளோ 8000 ரூபா அதுக்காக சேர்த்து வாங்கிக்கிறான். அப்போ அதெல்லாம் யாருக்கு போய் சேருது? நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக வரக்கூடியதெல்லாம் யாரை சேர்ந்தது? யார் விண்டோஸ் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க? யார் ஃபேஸ்புக்கில் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க? யார் வாட்ஸ்அப் பயன்படுத்துறீங்க? அதுவும் இப்போ அவன் வாங்கிவிட்டான், அமெரிக்க நிறுவனமாக போயிடுச்சு. அப்போ அமெரிக்காவுடைய இது பயன்படுத்தக்கூடாது என்ற கொள்கை எடுத்தால் அதில் எல்லாத்தையும் புறக்கணித்தா தான் அவனுக்கு ஒரு லாஸ் ஏற்படும். அது எல்லாத்தையும் பயன்படுத்த, இப்போ அமெரிக்காவுடைய பேக்கை போட்டுக்கிறவாங்களாம், அமெரிக்காவோடய செருப்பை மாட்டிக்கிடுவாங்களாம், அமெரிக்காவுடைய சட்டையை போட்டுக்கிடுவாங்களாம். இந்த கோகோ கோலா மட்டும்னா அதில் என்ன, அவனுக்கு ஒரு கொசு மாதிரி, அவனுக்கு வரக்கூடிய வருவாய்களில் இதெல்லாம் ஒரு கொசு. இது எந்த ஒரு தாக்கத்தையும் ஒரு அந்த கொக்கோ கோலா கம்பெனிக்கு வேண்டால் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படும், அவனுக்கு அரசாங்கத்துக்கு வரக்கூடிய கோடிக்கணக்கான வகையில் உள்ள வருமானத்தில் வந்து கொக்கோ கோலா என்பது வந்து ஒரு சின்ன ஒரு ரோல், அவ்வளோதான். அப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே கொக்கோ கோலா கொக்கோ கோலா வந்து அது மட்டும்தான் பேசுகிறாங்க. கொக்கோ கோலாவுக்கு மட்டுமானது இல்லை, இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறாங்க. அது மார்க் ரீதியாக ஹராம் என்பதற்கு யாரும் புறக்கணிக்கவில்லை. விளங்குதா? ஒரு தேவைப்பட்டால் நீங்கள் குடிக்க கூட செய்யலாம், ஆனால் அந்த இது நீர்த்து போச்சுப்பேன் அந்த போராட்டம். என்ன இப்போ கூட அந்த கொக்கோ கோலா விஷயமாக அந்த முடிவு எடுக்கணுமானா வேஸ்ட்டு. கொக்கோ கோலா வந்து இருக்கிற முஸ்லீம்களில் ஒரு 90% பேர் அதையும் குடிக்கிறான். அதில் என்ன இழப்பு உனக்கு ஏற்படுத்த முடியும்? நம்ம இழப்புக்காகத்தான் அதை எடுத்தோம் என்று சொன்னால் அதை வந்து எல்லாருமா சேர்ந்து செய்யணும், அப்போ அது ஒரு இழப்பு ஏற்படும். எல்லாருமா சேர்ந்து செய்யாமல் நாங்கள் ஒரு 10 பேர் மட்டும் உங்களை செய்கிறீங்கன்னா 10 பாட்டில் விற்கிறேன் அவனுக்கு என்னங்கிறேன். அது அந்தளவுக்கு சுருங்கி போச்சு. இப்போ அந்த நிலைப்பாட்டை சொல்கிறது பைத்தியகார்த்தனம். செஞ்சால் எல்லா அமெரிக்க பொருளையும் புறக்கணிக்க பாருங்கள், கொக்கோ கோலாவை புறக்கணிச்சா கூட எல்லோரும் புறக்கண முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லை, எல்லா முஸ்லீம் கடைகள்லையும்
கொக்கோ கோலா வச்சு விற்கிறாங்க, முஸ்லீம்கள் குடிக்கிறாங்க. இது ஒரு விஷயம். கொக்கோ கோலா மட்டுமில்லை, எல்லா பானத்துக்கும் உள்ளது. இது ஒரு விஷயம் வச்சா அதனால் மார்க்கத்தில் அது ஹராம் கிடையாது, அது ஒரு பானம். அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க அந்த சகோதரிக்குரிய கேள்வியில் என்ன வருதுன்னு கேட்டால், அதில் நச்சு பொருள்லாம் கலக்கிறாங்க, நச்சு பொருள் மனுஷனுக்கு கேடு தரக்கூடியது தானே, அதனால் அதை தடுக்கணும் என்று சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் காரணமாக இருந்தால் அது கொக்கோ கோலாவுக்கு மட்டுமானதா? எதில் நச்சு பொருளை கலக்கலை? எல்லாத்துலேயும் கலக்கிறான். அதாவது செயற்கையாக தயாரிக்கக்கூடிய அந்த பானங்கள் ஒரு நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருந்தால் தான் அந்த தயாரிப்பாளனுக்கு லாபம் கிடைக்கும். கடையில் கொண்டு வச்சு அடுத்த நாள் கெட்டு போச்சுன்னு சொன்னால் ரிட்டர்ன் எடுத்தால் லாஸ் அது. ஒரு 10 நாளைக்கு கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் 10 நாள் இப்படி விற்று போயிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறக்கா என்ன செய்கிறான்னு கேட்டால், கொக்கோ கோலாவாக இருந்தாலும் சரி, பெப்சியாக இருந்தாலும் சரி, வந்து வேறு எந்த பானங்களாக இருந்தாலும் சரி, குடிக்கக்கூடிய மினரல் வாட்டருங்கிறாங்கல்ல ட்ரிங்கிங் வாட்ரு, அதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பூச்சிக்கொல்லி மருந்து சேர்க்குறான். கொக்கோ கோலாவில் மட்டும் சேர்க்கவில்லை, பூச்சிக்கொல்லி மருந்து அதிலெல்லாம் சேர்க்குறான். அந்த பூச்சிக்கொல்லி மருந்து எதுக்கு சேர்க்குறான்னு கேட்டால், அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதில் ஒரு மைல்டாக கலந்துருக்கும் பொழுது அதில் வந்து அந்த கிருமிகள் உண்டா புழு பிடிக்கிற லேட்டாகும். அந்த அதை எதிர்த்து அது போராடிக்கிட்டு இருக்கும். நம்மளை சாவடிக்கிற அளவுக்கு இல்லாட்டால் கூட அது அந்த கெட்டு போகிறது காரணம் என்ன, அது சில பாக்டீரியாக்கள் உண்டாகுவதான காரணம். அதை உண்டாகாமல் தடுத்தால் என்ன செய்யும், ஒரு பாட்டிலில் அடிக்கிற தண்ணி ஒரு மாதம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ தான் அந்த கம்பெனிக்காரனுக்கு லாபம். இந்த காரணத்தை சொன்னால் கொக்கோ கோலாவுக்கு மட்டுமான காரணம் இல்லையே, மினரல் வாட்டரை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டால் அப்படி களைக்காட்டி அது கெட்டு போகாமல் இருக்காது. ஒரு கடையில் அடிக்க வச்சுருக்கலாம், போன மாதம் 6 மாதத்துக்கு வரைக்கும் செல்லுமுட்டு போடுறாங்க, 6 மாதம் கெட்டு போகாமல் இருக்குமா? இருக்காது. கெட்டு போகாமல் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால், கெட்டு போகக்கூடாதுங்கிறக்கூடிய கெமிக்கல்லாம் அதில் சேர்க்கப்படுகிறது. நம்ம நாட்டு நாடாளுமன்றத்தில் உலகம் பூரா சேர்க்கப்படுது. என்ன நம்ம நாட்டில் நடந்து போச்சுன்னு சொன்னால், இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு கலக்கலாம்னு சர்வதேசத்தில் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. எல்லாமே கேடு தான், நவீன காலத்தில் உள்ள எல்லாமே கேடு தான். இருந்தாலும் அந்த கேடலையே வந்து பெரிய அளவில் நம்மளை பாதிக்காத அளவாக இருந்தால் இந்த அளவுக்கு கலக்கலாம்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அதை விட ஜாஸ்தியாக கலந்துட்டான், ஜாஸ்தியாக கலந்தான்னு சொன்னால் 6 மாதம் கெட்டு போகாமல் இருக்கிறது 1 வருஷம் கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ ஜாஸ்தியாக அது கலக்கும்போது நம்மளுக்கெல்லாம் கேடு செய்யும். அந்த ஃபேக்ட்ரி அளவோடு நிற்கிற கேடு என்னாகும்னு கேட்டால், மனிதனையும் கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்து பல பானங்கள், கொக்கோ கோலா உள்பட பல பானங்கள் சம்மந்தமாக பேசப்பட்டு அது நோட்டீஸ் விடப்பட்டு அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மூடி மழிப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு வந்து நடந்ததுக்கு எந்த தண்டனையும் இல்லை. அதுக்கு பிறகு நம்ம சரி பண்ணிட்டானா இல்லையா என்ற ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கல. அப்போ இது எல்லா பானங்கள்லையும் உண்டுங்கிற விளங்கிக்கிறங்க. சரி, அதில் மட்டும்தானா இருக்குது, நீங்கள் அரிசி கூட சாப்பிட இயலாது. ஏன், அதுக்கு அந்த ரசாயனம் தெளிக்கிறானே பூச்சி மருந்து, அந்த பூச்சி மருந்து தெளித்து அது எந்த பூச்சி கீச்சு வந்து அரிசியை வீணாக்கிட்டு என்ன செய்கிறது என்பதற்காக நெல் விதைக்கும் போது கோதுமை விளைவிக்கும் போது அதில் என்ன செய்கிறான், பூச்சி மருந்து அடிக்காத ஒரு விவசாயமே கிடையாது. மாமரம் மாம்பழத்துலேருந்து கொய்யாவிலேருந்து எதுவாக இருந்தாலும் போடுறது ரசாயன உரம், மேலே அடிக்கிறது பூச்சி மருந்து, அதனுடைய தாக்கம் எல்லாம் அந்த கொய்யாவிலும் இருக்கத்தான் செய்யும். எல்லாமே ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நாட்டு செக்கு நல்லதுன்னு சொன்னாலும் அந்த எள்ளில் எல்லாம் அடிச்சிருப்பானே, எள்ளை கடையில் வாங்கிட்டு வந்து நாட்டு செக்குன்னு போட்டு ஆட்டினாலும் அந்த எள்ளை வந்து நீங்கள் வந்து உரம் போடாமல் அந்த இயற்கை உரம் போட்டு அப்படி செஞ்சதுன்னு உறுதிப்படி சொல்ல முடியுமானா? முடியாது. அப்போ எல்லாத்துலேயும் போடுறான்னா நம்ம நவீன காலத்தில் என்ன செய்கிறோம்னு கேட்டால், சில கேடுகள் அது ஒரு நன்மையை நாடி சில கேடுகளை நம்ம சகிச்சு கொள்கிறோம். எப்படி சகிச்சுக்கிறோம்? இப்போ வந்து கார்லேருந்து ஒரு நச்சு புகை வருது, அது கெடுதியா நல்லதா? கெடுதி. இருந்தாலும் காரில் போகிற ஒரு வசதி இருக்குல்ல, அதுக்காக கார் வேணாம்னா நடந்தே ஊருக்கு போகிறது 1.5 மாதம் ஆகும், நம்ம ஒரு நாளில் போயிட்டு வந்துடலாம். அந்த நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதுனால சரி சின்ன கஷ்டம் இருந்துட்டு போகுது, பூஜ்ஜியமாக மாசுபடுது, பரவாயில்லை, நம்ம 1.5 மாதம் செய்கிறவளே ஒரு நாளில் செய்கிறோம்ல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை சகிச்சுக்கிறோமா இல்லையா? ஏசி வீட்டில் போடுறோம், கெடுதியா நல்லதா? கெடுதி. ஏசியில் இருக்கிறதுனால தான் முட்டுக்கால் வலி, அந்த சவ்வெல்லாம் இறுகி போய்விடுகிறது. மடக்கிற இடத்துல ஏன்னா ஒரு சவ்வு வச்சுக்கிறான் இறைவன். அந்த சவ்வு ட்ரை ஆகுறது எதனால் ஆகும்னு கேட்டால், பெரும்பாலான காரணம் வந்து எங்களை மாதிரி இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இருக்கிற ஆட்கள் கூட ஆகும், அதுவும் ஏசியில் இருக்கிற அளவுக்கு அதிகமாகும், இறுகி போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அதுபோல் ஏசியிலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த வாயுகள் வந்து செய்யுதுன்னு கேட்டால், ஓசோன் படலத்தை அது பாதிக்குது. ஓசோன்ட்டு ஒரு படலம் இருக்குது, அந்த அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய
அல்ட்ரா வயலட்டுங்கிற புற ஊதா கதிரை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தடுப்பதற்காக இல்லை ஓசோன் படலம்னு அப்படி படலாம் காற்றுக்கு மேலே அப்படியே இருக்கும். அப்போ சூரியன்லேருந்து வரக்கூடியதை ஃபில்டர் பண்ணி அந்த ஊதாவை மட்டும் வராமல் தடுத்துடும், அதில் ஓட்டை விழுந்துருது. எதனால் இந்த கேஸ் வெளியாகுதுல ஏசிலேருந்து, அது ஏசி ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரு இது எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்கிறானே, அப்போ ஏசி யூஸ் பண்ணலாமா? அட போட்டு ஒன்று ஜில்ஜில்னு சுகமாக இருக்கணும் கூட கொஞ்சம் கஷ்டந்தான், முட்டுக்கால் வழியாக அப்படின்னு நினச்சிக்கிறமா இல்லையா? வேத்து விறுவிறுத்துட்டு வேலையும் பார்க்காம சுசன் இருக்கேன், ஒரு வேலையும் பார்க்க முடியாது, விசிறியும் கையுமா உட்காந்துட்டு இருக்கேன்னு, இது பாட்டு நம்ம பாட்டு வேலையை பார்த்துட்டுருக்கலான்னு ஒரு சுகத்துக்காக நினச்சிக்கிறமா இல்லையா? அப்படி போச்சு. அந்த காரணத்தை சொல்வதாக இருந்தால் எல்லாத்தையும் ஆறாமல் சொல்ல வேண்டியிருக்கும். ஒன்றும் நீங்கள் சாப்பிட இல்லாது, சோறு கஞ்சி ஒன்றுமே தண்ணி கூட குடிக்க முடியாது இப்போ வணக்குதா. அப்போ அப்படிலாம் இருக்கிறது. முனிசிபாலிட்டியில் தண்ணி தந்தால் கூட அதுலேயும் குளோரினை போட்டு விட்டு போயிடுறாங்க. அது என்ன குளோரின் என்னது அப்படி உள்ளது தானே, அதுவும் அது ஒரு கெமிக்கல் தானே. அப்போ எல்லாமே அந்த மாதிரி ஆகிட்டதுனால கொக்கோ கோலாவும் அப்படி தான், கொக்கோ கோலா மட்டுமானதாக கொண்டு போகிறது சரியில்லை. அது அமெரிக்க எதிர்ப்புங்கிறதுக்காக வேண்டி கொண்டு போனாலும் அமெரிக்காவுடைய அனைத்துக்குமான எதிர்ப்பாக இருக்கணும். அது கொக்கோ கோலாவுக்கு மட்டுமானதாக சுருங்கி போச்சு, அதுவும் இப்போ நிறுத்து போச்சு. இப்போ இல்லை, இப்போ கொக்கோ கோலா டாப்பிக்லாம் இல்லை, எல்லோரும் சாப்பிட்றாங்க விளங்குதா. அமெரிக்க பொருளை புறக்கணிப்போம்னு சொல்கிற மேடையிலலாம் அந்த வெளிநாட்டு குளிர்பானங்களை தான் என்ன செய்கிறாங்க, வாங்கி வைக்கிறாங்க. அதனால் வந்து அது நீங்கள் வேலை செய்கிறவங்களும் தப்பு கிடையாது. அந்த நிறுவனத்தில் உள்ள மார்க்கப்படி கொக்கோ கோலா குடிக்கிறது தப்பே கிடையாது. மார்க்கப்படி தப்பு இல்லைன்னா நீங்கள் விற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம நிர்வாகத்துக்காக சில முடிவை எடுப்போம், ஹலாலான பொருளாக கூட இருக்கும், அவனுக்கு லாஸ் ஏற்படுத்துனுங்கிறதுக்காக வேண்டி அவங்ககிட்ட வாங்கக்கூடாதுன்னு ஒரு எடுத்தோம்னா அந்த பொருள் ஹராம அது மார்க்கப்படி தவறு திட்டாலாம் கேட்க மாட்டான், நம்ம நன்மைக்கு நம்மளாம் எடுத்துக்கிற முடிவு. அப்படியான ஒரு விஷயமாகத்தான் கொக்கோ கோலாவுக்கு எடுத்திருக்கிறார்கள். இதை வித்தியாசத்தை வழங்கி கொண்டால் எல்லாம் தெளிவாயிரும்.